டாட்டா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷனின் தமிழ் மேட்ச் நம்பர் 63 மண்டே 18 மே 2024 இரவு 7:30 மணிக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். டாட்டா ஐபிஎல் 2024 லைவ் அட் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். பேட்டில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில்லுக்கான ஒரு பேட்டில், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட், நரேந்திர மோடி ஸ்டேடியமான பிச் ரிப்போர்ட். ஆல்ரெடி 6 மேட்சஸ் அங்கே நடந்திருக்கு. அந்த மேட்சஸில் பிளாக் சாயில் ரெட் சாயில் 2 மண்ணுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். நல்லா ஹை ஸ்கோரிங் வெனியூவாக தான் அந்த கிரவுண்டு இருக்கு. மேட்ச் நம்பர் 1 இந்த ஸ்டேடியமில் நடந்த மேட்ச் நம்பர் 1 இதில் 5வது மேட்ச். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் இரவு 7:30 மணிக்கு நடந்த மேட்ச். குஜராத் டைட்டன் 168 ரன்னுக்கு 6 பேர் அவுட்டு அண்ட் 162 ரன்னுக்கு 9 பேர் அவுட்டு மும்பை இந்தியன்ஸ். ஸோ குஜராத் வந்து மும்பைக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 168 162, ஸோ ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. 2வது மேட்ச், மேட்ச் நம்பர் 2, 12வது மேட்ச், ஐபிஎலுடைய 12வது போட்டி, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் மதியம் 3:30 மணிக்கு நடந்த மேட்ச். இதில் 168க்கு 3, சன்ரைசர் 162 ரன்னுக்கு 8, இதுலேயும் குஜராத் 1/7 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் April 4 மேட்ச் நம்பர் 17, மேட்ச் நம்பர் 3, குஜராத் டைட்டன் 199க்கு 4, பஞ்சாப் கிங்ஸ் 200 ரன்களுக்கு 7 விக்கெட். ஸோ பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஈவினிங் கேம் அப்படிங்கிறதுனால இது 170 170, இங்கே வந்து ஒரு 200 வந்திருக்கு. அடுத்த மேட்ச், மேட்ச் நம்பர் 4, 32வது ஐபிஎல் போட்டி, குஜராத் டைட்டன் 89 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காங்க. இரவு 7:30 மணி மேட்ச். டெல்லி 4 விக்கெட் இழந்து 92 ரன் அடிச்சிருக்காங்க 8.5 ஓவர்ஸில். ஸோ டெல்லி கேபிட்டல் 1/6 விக்கெட்ஸ். போட்டி நம்பர் 5, ஐபிஎல் போட்டி 45வது போட்டி, இது வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் இரவு மதியம் 3:30 மணிக்கு. இங்கே 200 for 3, குஜராத் டைட்டன்ஸ் 206 for 1. ஸோ ஒரே ஒரு விக்கெட் எழுப்பதற்கு 206 ரன்கள் சேஸ் பண்ணி ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வின் பண்ணிட்டாங்க. ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வின் பை 9 விக்கெட்ஸ். போட்டி நம்பர் 6, மேட்ச் ஐபிஎலுடைய போட்டி 59, குஜராத் டைட்டன் 231க்கு 3, சென்னை சூப்பர் கிங் 196க்கு 8, இதுவும் 7:30 மணி. ஸோ 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 89க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில், இன்னொரு மேட்ச் 231 ரன், சாய் சுதர்ஷன் சுமன் கில். இந்த ப்ரீவியஸாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு 168 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 199க்கு 4. ஸோ அதிகமாக அடிக்கும் பொழுது பாருங்களா, 6 விக்கெட்டு 4 விக்கெட்டு, அதுக்கப்புறம் இங்கே 3 விக்கெட்டு, இங்கே வந்து ஆல் அவுட்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கில்லு சாய் சுதர்ஷன் இந்த ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ஜிடியோடைய ஸ்கோர் வந்து 200 ரன்ஸ் வருது. 170 180 190 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இல்லைன்னா அவங்க வந்து கம்மியான ஸ்கோரில் ஆல் அவுட் ஆகிறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஜிடி விளையாண எல்லா மேட்சஸுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் 72, ஹையஸ்ட் ஸ்கோர் 233. இந்த வினியோடைய லாஸ்ட்டாக 10 மேட்சஸ் வந்து 182 ரன், 6 விக்கெட். சுப்மன் கில் ஒரு ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரன் ஸ்கோரர், சென்னைக்கு எதிராகவும் அடிச்சிருக்காரு. சாய் சுதர்ஷனும் ஒரு 103 ரன்கள் அடிச்சிருப்பாரு. மோகித் சர்மா இந்த கிரவுண்டில் பெஸ்ட் போலிங் ஃபிகர், 10 மேட்ச் ஆடினார்னா 20 விக்கெட் 18 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. மோகித் சர்மா ஒரு இம்பாக்டட் பிளேயராக இருக்காரு. ஸோ வந்து இங்கே 30 மேட்ச் டோட்டலாக 14 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் செகண்டு வந்து 16, ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 160 இருந்து 180 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இது ஃபாஸ்ட் வந்து 65, ஸ்பின் வந்து 35 எடுத்திருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 175, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 157. குஜராத்தோடைய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 204, கேகேஆருக்கு எதிராக லோயஸ்ட் ஸ்கோர் 156. ஸோ 156 கம்மியாக அவங்க அடித்ததில்ல கல்கட்டாவுக்கு எதிராக. அதேமாதிரி கொல்கட்டா வந்து ஜிடிக்கு எதிராக 148 கம்மியாக அடித்ததில்ல, ஹையஸ்ட் ஸ்கோர் 207 அடித்ததில்ல. அப்போது இந்த ரெண்டு லோ ஸ்கோரையும் பார்க்கும்போது 148 150. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஒரு 150க்கு மேலே தான் அடிப்பாங்கங்கிறது தான் இந்த டேட்டா வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர்ஸ், முதல் இன்னிங்ஸில் 181 ரன்கள், ரெண்டாவது இன்னிங்ஸ் 156 ரன்கள். ஆவரேஜான ஃபோர் முதல் இன்னிங்ஸில் 11, ரெண்டாவது இன்னிங்ஸில் 9, முதல் இன்னிங்ஸில் ஆவரேஜான சிக்ஸ் வந்து 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4, அண்ட் ஆவரேஜான விக்கெட் லாஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸ் 6, பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 161, ரெண்டாவது இன்னிங்ஸ் 138, போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 148, ரெண்டாவது இன்னிங்ஸில் 97, ஃபாஸ்ட் வந்து 106, ரெண்டாவது இன்னிங்ஸில் 74, ஸ்பின்னு வந்து 41, ரெண்டாவது இன்னிங்ஸில் 23. ஸ்கோர் கார்டு பார்க்கலாங்க. இந்த ஸ்கோர் கார்டு தான் மெயினான கான்செப்ட்.
இதைதான் நம்ம வந்து அங்க பார்த்தோம். ஸோ இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். இங்க நடந்த மேட்ச்ல வந்து சாய் சுதர்ஷன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. மார்ச் 24 நடந்த மேட்ச்ல இது 128-6, மும்பை இந்தியன்ஸ் 162-9. ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 8 விக்கெட்டு, ஸ்பின் ஓவராலாம் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதுல சாய் சுதர்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. சாய் சுதர்ஷன் இருக்கும்போது இந்த 168 ரன் வந்திருக்கு. ரெண்டாவது மேட்ச் ஜிடி 89 ஆல் அவுட்டு, டெல்லி கேபிட்டல் 92 ரனுக்கு 4, முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டு, முதல் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு 3 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 1 விக்கெட். இங்க ரிஷப் பண்ணிட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார், அடிச்சதே 89 ரன். ஸோ அதுல பெருசா எதுவும் இல்லை. ஏப்ரல் 28, 2024 ஜிடி வந்து 200 ரன், 3 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஆர்சிபி 206-1. ஸோ வில் ஜாக்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. ஃபாஸ்ட்டு முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 1 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 0 விக்கெட்டும், ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னு 1 விக்கெட்டு. அப்புறம் மார்ச் 31, 162-8 சன்ரைசர் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, 168 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 5 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 1 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் முதல் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டு. மோகித் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு, இங்க 8 விக்கெட் விழுந்திருக்கு. ஏப்ரல் 4, 2024 ஜிடி 199-4, பஞ்சாப் 200 ரனுக்கு 7, பிளேயர் ஆஃப் த மேட்ச் சஷாந்த் சிங். இங்க ரெண்டு இன்னிங்ஸுமே சேர்த்து 7 விக்கெட் ஃபாஸ்ட், 4 விக்கெட் வந்து ஸ்பின்னு. 10 May 2024 இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சாய் சுதர்ஷன் கில் 103-104 அடிச்சிருப்பாங்க, டேரில் மிச்சல் 63 ரன் அடிச்சிருப்பாங்க, துஷார் தேஷ்பாண்டி மட்டும்தான் விக்கெட் எடுத்திருப்பாங்க. சுப்மன் கில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. இது இன்னும் நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 168ல யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த 168ல யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த 199ல யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா குஜராத் 8வது இடத்துலையும், கேகேஆர் முதல் இடத்துலையும் இருக்காங்க. நம்பர் 8க்கும் நம்பர் 1க்குமான ஒரு பேட்டில். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150, ரெண்டு தடவையும் 150-169-0, 170-189-0 4 டைம்ஸ், அண்ட் அபவ் 190 3 டைம்ஸ். 8 வெட்டில் மொத்தம் 3 மேட்ச், 2 மேட்ச் ஜிடி அண்ட் 1 மேட்ச் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இது ஜிடியுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன். லாஸ்ட் மேட்ச் நம்ம சென்னைக்கு எதிராக விளையாடும் போது அங்கே இருந்த பாசிபிள் பிளேயிங் லெவன், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், டேவிட் மில்லர், ஷாருக் கான், மேத்யூ வைடு, வெத்திமன் ஷாகாக் பதில் மேத்யூ வைடு, ராகுல் டெவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமத், உமேஷ் யாதவ், மோகித் சர்மா, கார்த்திக் தியாகி அண்ட் சந்தீப் வாரியர். ஸோ இதுதான் குஜராத்துடைய லாஸ்ட் மேட்சுடைய பிளேயிங் லெவனாக இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் தான் மெயின் பிளேயராக இருக்காங்க. அதே மாதிரி போலிங்கில் மெயின் பிளேயராக இருக்கிறது மோகித் சர்மா. ஸோ இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீம் ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிடும், 140-150 அந்த ரேஞ்சுக்கான மாறுது. அடுத்ததான் மிடில் ஓவரில் ரொட்டேட் பண்ணுறது ஷாருக் கான், ஒரு 2-3 மேட்சஸ் வந்து விளையாடிப்பார். ஸோ இவரும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறதுனால தான் ஒரு டீம் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு வருது. ஸோ மேத்யூ வைடு நம்ம பெருசாக பேட்டிங் பண்ணி பார்த்தது இல்லை, பட் விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். இங்கே ஏர்லியராக அவுட் ஆகிட்டாங்கன்னா இவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் இவர் வந்துருவார். ராகுல் டெவாட்டியாவும் ஷாருக் கானும் மிடில் ஓவர்ஸில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி ரஷீத் கானுக்கு பெருசாக விக்கெட் எதுவும் விழலை, நூறு அகமதும் விக்கெட் விழலை, கார்த்திக் தியாகி, சந்தீப் ஐயருக்கு விக்கெட்டுகள் விழுது. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் குஜராத்தோடைய பாசிபிள் பிளேயிங் லெவன். குஜராத்தோடைய லீடிங் பர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் பார்ப்போம். சாய் சுதர்ஷன் 527 ரன்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டதுனால அவர் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சுப்மன் கில் 426 ரன்கள், டேவிட் மில்லர் 210 ரன்கள், மோகித் சர்மா 13 விக்கெட், ரஷீத் கான் 10 விக்கெட். இந்த ரெண்டு பிளேயர் தவிர வேற யாருமே விக்கெட் எடுக்கல. அண்ட் சந்தீப் வாரியரும் சில டைம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சில ஃபியூ மேட்சஸ் தான் விளையாடுறாரு, அதனால அவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சுப்மன் கில் 8 வெட்டில் 31 ரன் ஆவரேஜ், அண்ட் வெனியூலோ 63 ரன் ஆவரேஜ், 104-72-89 விட்டு விட்டு தான் அடிக்கிறாரு. ஸோ நாளைக்கு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறத பாருங்க. சாய் சுதர்ஷன் 8 வெட்டில் 53, வெனியூல 54. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இது கண்டினியூ பண்ற பட்சத்தில் ஒரு டீமும், கண்டினியூ பண்ணாத பட்சத்தில் ஒரு டீமும் நம்ம கிரியேட் பண்ணலாம். வெக்திமின் சாகா விளையாடல, அவருக்கு வந்து மேத்யூ வைடு உள்ள வந்திருக்காரு, அண்ட் விஜய் சங்கர் விளையாடல, அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா ஓமர் சாய் விளையாடல, ஷாருக் கான் தான் விளையாடுறாரு. ஷாருக் கான் 5 மேட்ச் 33 ரன் ஆவரேஜ், அண்ட் வெனியூல 6 மேட்ச் 12 ரன் ஆவரேஜ். ரஷீத் கான் 15 மேட்ச் 17 விக்கெட் அண்ட் 16 மேட்ச் 19 விக்கெட், வெனியூல விக்கெட் நல்லா வச்சிருக்காரு. ராகுல் டெவாட்டியா 12 மேட்ச் 127 ரன் 10 விக்கெட் அண்ட் 18 மேட்ச் 114 ரன் 1 விக்கெட். ஸோ இந்த சீசனில் அவருக்கு ஓவரே கொடுக்கல. நூறு அகமது 1 மேட்ச் 2 விக்கெட் 12 மேட்ச் 10 விக்கெட், லாஸ்ட்டாக 0-2, 0-0-2 மேபி எடுக்கலாம்.
சாய் கிஷோர் விளையாடுறதில்ல. ஜோஷுவா லிட்டில் 2 மேட்ச் 3 விக்கெட் அண்ட் 6 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் எடுத்தார். மோகேஷ் சர்மா 12 மேட்ச் 9 விக்கெட், வெனியூவில் 14 மேட்ச் 29 விக்கெட். ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட்னு கணக்கு பண்ணால் கூட 28 விக்கெட், அதை விட எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனியூவில் ரொம்ப நல்ல பிளேயர் மோகேஷ் சர்மா. சந்தீப் வாரியர், ரஷித் கான், நூரகமந்த், மோகேஷ் சர்மா இவங்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் போலராக இருப்பாங்க. நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம் யார் யாரெல்லாம் பவர் பிளே அண்ட் ரித்து ஓஸ் போடுறாங்கன்னு. பிளேயர் பேட்டில் வித்மின் ஷாவா, உமேஷ் யாதவ் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேன் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. டேவிட் மில்லர் ரஷல் கிட்ட 4 தடவை, உமேஷ் யாதவ் கிட்ட 2 தடவை. மேத்யூ வேட் ரஷல் கிட்ட 2 தடவையும், சுனில் நரேன் கிட்ட 1 தடவையும். சுப்மன் கில் சுனில் நரேன் ஒன்று, சாய் சுதர்ஷன் சுனில் நரேன் ஒன்று. ஸோ இது ஏன் பிளேயர் பேட்டில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க முகமது ஷமி இருந்திருப்பாரு, அல்சாரி ஜோசப் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி லாஸ்ட் சீசன்ல அடிக் பாண்டியா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வேற வேற டீம்ல இருக்காங்க, முகமது ஷமிலாம் விளையாடுறதில்ல. அதனால பிளேயர் பேட்டில் வந்து நமக்கு ரொம்ப ஃபியூவாக இருக்கு. குஜராத் டைட்டனியுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான அட்டாக்ல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டேவிட் மில்லர் இறங்குறாருன்னா ஸ்பின்னுக்கான ஸ்ட்ரைக் ரேட் வந்து 134 வச்சிருக்காரு, 139 வச்சிருக்காரு. அப்போ இவர் வந்து பிக் பண்ணலாம், ரெண்டாவது பேட்டிங்ல நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம பிக் பண்ணலாம். அதே மாதிரி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ். அதுதான் நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யார் யாரும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், பிலிப் சால், சுனில் நரேன், ஏ ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல், அர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதில் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம், பிலிப் சால்ட் இல்லைன்னா சுனில் நரேன் கண்டிப்பாக வந்து ட்ரீம் டீமில் வருவார், நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்துருந்தோம். லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் போலிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ எடுத்தால் இந்த ரெண்டு பேரும் எடுக்கணும். ஸ்கிப் பண்ணுறதுனால சால்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். இந்த இதுதான் வந்து ஸ்கோர் கார்டில் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் லோ பர்சன்டேஜ் வெங்கடேஷ் ஐயர் ஒரு 40+ 60+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் இல்லை, பட் இந்த மேட்ச் இவர்கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரிங்கு சிங் அவருடைய கேமியோ 20 ரன்ஸ் அடிக்கிறது தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே வாடிக்கையாக வச்சிருக்காரு. ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு, ஒரு 30 ரன் எடுத்தாரு. அர்ஷித் ராணா டெத் ஓவரில் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு, ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். வருண் சக்கரவர்த்தி நல்ல இம்பாக்ட், ஒரு 11 ரன் 12 டாட் பால்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயராக வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல. கேகேஆருடைய லீடிங் பெர்ஃபார்மர் பார்ப்போம். சுனில் நரேன் 12 மேட்ச் 461 ரன், ஸ்ரேயஸ் ஐயர் 287 ரன்ஸ், பிலிப் சால் 435 ரன், சுனில் நரேன் 15 விக்கெட் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 18 விக்கெட் அண்ட் அர்ஷித் ராணா 16 விக்கெட். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கலாம். பிலிப் சால்ட் 1 மேட்ச் 1 ரன் வெளியில் விளையாடல, ஏன்னா வந்து குஜராத் டைட்டன் ரீசெண்டாக வந்த டீம்ஸ். சுனில் நரேன் 3 மேட்ச் 44 ரன் 1 விக்கெட் அண்ட் 3 மேட்ச் 3 ரன் 7 விக்கெட். ஸோ 3 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயராக இருப்பார். ரகுவன்ஷி லாஸ்ட் மேட்ச் விளையாடல அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 12 ரன் ஆவரேஜ் ஒரே மேட்ச் தான் ஆடிருக்காரு, வெளியிலையும் விளையாடல. வெங்கடேஷ் ஐயர் 3 மேட்ச் 111 ரன் 37 ரன் ஆவரேஜ் அண்ட் இங்கே வெங்கடேஷ் ஐயர் 1 மேட்ச்ல 83 ரன். ஸோ நல்ல வெளியில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரிங்கு சிங் 3 மேட்ச் 102 ரன் 51 ரன் ஆவரேஜ் 1 மேட்ச் 48 ரன். ஸோ அங்கே வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த வெளியில் நல்லா விளையாடிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நாளைக்கு விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகம். ஆண்ட்ரூ ரஷல் 4 மேட்ச் 57 ரன் 0 விக்கெட் அண்ட் வெனியூவில் 0 அண்ட் 8 விக்கெட்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரமன்தீப் சிங் விளையாடல. மிச்சல் ஸ்டார்க் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி 3 மேட்ச் 0 விக்கெட், வெனியூல 3 மேட்ச் 1 விக்கெட். அர்ஷித் ராணா 1 மேட்ச் 1 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச் எந்த விக்கெட்டும் எடுக்கல. பவர் பிளே ஓவர்ஸ், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க். டெத் ஓவர் ஆண்ட்ரூ ரஷல், சுனில் நரேன், அர்ஷித் ராணா, இந்த 3 பேர் டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ரஷித் கான் கிட்ட 2 தடவையும், மோகேஷ் சர்மா கிட்ட 1 தடவையும், சுனில் நரேன், ரஷித் கான். இங்கே ரிப்பீட்டடாக வர்றது பார்த்தீங்கன்னா ரஷித் கான், மோகேஷ் சர்மா, ரஷித் கான், மோகேஷ் சர்மா இப்படிதான் மாற்றி மாற்றி வருவாங்க. ஸோ எல்லாருமே நம்மகிட்ட மெயினாக பார்க்க வேண்டியது ரஷித் கான், மோகேஷ் சர்மா, இங்கே நம்ம பிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேட்ச் நம்பர் 1, வித்மின் சாகா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் 2 பேர் நல்லா வச்சிருக்காங்க. ராகுல் டெவாடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இதுதான் அங்கே விஷயம். அதே மாதிரி விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா மோகேஷ் சர்மா டிஃபால்ட்டாக 2 விக்கெட், ரஷித் கான் விக்கெட் எதுவும் எடுக்கல, உமேஷ் யாதவ் 2 விக்கெட். இவங்கெல்லாம் இப்போ விளையாடுறதில்ல. அஸ்மதுல்லா உமரசாயர், ஸ்பென்சர் ஜான்சன், சாய் கிஷோர் விளையாடுறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒருத்தர் அவுட்டு, ரோஹித் சர்மா 43,
அதுக்கப்புறம் டிவால் பிரவேஸ் இவரும் விளையாடுறதுல, ஆனால் 46, திலக் வர்மா 26, 162 ரன்னுக்கு 9 பேர் அவுட்டு. மேட்ச் நம்பர் 2 ஓப்பனிங்கில் ரெண்டு பேருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அபிஷேக் சர்மா எல்லாமே ஆவரேஜாக ஒரு 20 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே விக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாகா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டேவிட் மில்லர். ஸோ 4 பேர் ஒரு ஆவரேஜான டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விக்கெட் பார்த்தீங்கன்னா மோகேஷ் சர்மா ரிப்பீட்டடாக விக்கெட், ரஷித் கான் விக்கெட், உமேஷ் யாதவ் விக்கெட். அடுத்த மேட்ச் சுப்மன் கில் 89 ரன் அண்ட் சாய் சுதர்ஷன் 33 ரன் அண்ட் நடுவில் ராகுல் டெவாடியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வில்லியம்சன் விளையாடுறதில்ல. அதே மாதிரி விக்கெட்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது 2 விக்கெட், மோகேஷ் சர்மா 1 விக்கெட், ரஷித் கான் 1 விக்கெட், உமேஷ் யாதவ் 1 விக்கெட். அடுத்த மேட்ச் இந்த ஸ்கோர் பாருங்க, 89-10 யாருமே பர்ஃபார்ம் பண்ணல, ரஷித் கான் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு 31 ரன்கள். சந்தீப் ஆரியர் 2 விக்கெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், ரஷித் கான் 1 விக்கெட். மேட்ச் நம்பர் 4 இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் 92-4. அதே மாதிரி இங்கே ஓப்பனிங்கில் இவங்க பர்ஃபார்ம் பண்ணல, பட் சாய் சுதர்ஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஷாருக் கான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டேவிட் மில்லர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி விக்கெட்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாய் கிஷோர் மட்டும்தான் விக்கெட் எடுத்துருப்பாரு, வேறு யாருமே விக்கெட் எடுக்கல. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 103-104. அதே மாதிரி ரஷித் கான், மோகேஷ் சர்மா, சந்தீப் ஆரியர், உமேஷ் யாதவ். பார்த்தீங்கன்னா தெரியும், மோகேஷ் சர்மா, மோகேஷ் சர்மா, மோகேஷ் சர்மா 3 விக்கெட், வாரியர் 1 விக்கெட், உமேஷ் யாதவ் 1 விக்கெட், ரஷித் கான் 2 விக்கெட். ஸோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிலிப் சால்ட், சுனில் நாராயண், கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சால்ட் அடிச்சா கேப்டன், இல்லைன்னா ஏர்லியராக அவுட் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் தான் பிலிப் சால்ட் இருக்கார். சுனில் நாராயண் ஆனாலும் ஆளானாலும் ஒரு விக்கெட் எடுத்தாவது அவர் ட்ரீம் டீமில் உள்ளே வந்துடுறாரு. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிள் பிக்காக சுனில் நாராயண் இருப்பார். இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இந்த ரெண்டு பேருமே ஒரு 30-40 ரன்ஸ், 30-40 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா நடுவில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டெவாடியா சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரஷித் கான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சம்டைம்ஸ் ரேர்லி டேவிட் மில்லர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாகவே 5 பிளேயர் தான் அங்கே உள்ளே இருக்காங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக வர்றது யாருன்னா மோகேஷ் சர்மா ரிப்பீட்டடாக வராரு, உமேஷ் யாதவ் ரிப்பீட்டடாக வராரு, ரஷித் கான் ரிப்பீட்டடாக வராரு, சந்தீப் ஆரியா ரிப்பீட்டடாக வராங்க. 4 பிளேயர் வந்து ரிப்பீட்டடாக வராங்க. ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அங்கே டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வராரு, அஸ்ரித் ராணா வராரு, சம்டைம்ஸ் ரேர் கேஸில் ஆண்ட்ரியூ ரஷல் வராரு, வருண் சக்கரவர்த்தி வராரு. இந்த 4 பிளேயர் போலிங், இவங்க இதில் ஒரு 4 பிளேயர் போலிங்கில் வராங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நாளைக்கு அந்த கிரவுண்டில் யார் யார் எப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸை கிரியேட் பண்ணணும். டாப் கேப்டன் பிக்ஸ் வந்து சுனில் நரேன், பிலிப் சால்ட், ரிஷப் பண்ட் அண்ட் ஃப்ரேசர் மெக்கர்க். நான் வந்து டெலகிராமில் வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் பிக்ஸ், இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து டெலகிராமில் நாளைக்கு ஈவினிங் 3:00 போடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் வந்து பிளான் பண்ணலாம், இன்னும் நிறைய டேட்டாஸ் எடுக்கணும். ஸோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.